blogger.com ல உங்களுக்கு என்ன இல்லை, ஆட்டோமேஷன் இல்லை, அவ்வளோதான். புரியுதுங்களா? குக்கர் வச்சு சமைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உண்மையிலே சட்டியை வச்சு சமைக்கணுங்கிற மாதிரி நீங்கள் WordPress போனீங்கன்னா அங்கே ரெடிமேட் பிளக்கின்ஸ் இருக்குது. எதை செய்கிறதுக்கு வேணாலும் ரெடிமேட் பிளக்கின்ஸ் இருக்குது. இப்படி ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா திடீர்னு நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவிட்டி செய்யலாம், ஃபுட்டு ட்ராக் பண்ணலாம், கரன்சி கன்வர்ஷனுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பிளக்இன் WordPress நிறைய அதிகமாக இருக்கிறதுனால யூஸ் பண்ண முடியும், கரெக்டு தான். பட் கிளிக் டூ இன்ஸ்டால்லாம் இருக்குது தான், இல்லைன்னு சொல்லவில்லை. பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோடய வெப்சைட் வந்து 24/7 என்னோடய ஹோஸ்டிங் சர்வீஸ் ஆக்டிவாக இருக்கணும், ட்ராப் ஆகக்கூடாது, ஏதாச்சும் பிரச்சனைனா இம்மிடியட் அட்டென்ஷன் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது தட்ஸ் த ரீசன் ஐ ஸ்டிக் டவுன் டு blogspot.com. ஓகே, ஸோ ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, blogger.com எனக்கு SSL சர்டிஃபிகேட் சேர்த்து தான் கொடுக்குறேன். 24/7 லைவாக இருக்கக்கூடிய ஒரு ஹோஸ்டிங் சர்வீஸ் எனக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கிறேன்னா ஆப்டிமைசேஷன், அதாவது ஆப்டிமைசேஷனுங்கிறதோட ஆட்டோமேஷன் மட்டும் பிளாகர் தான் கிடைக்கும். பட் எனக்கு ஒரு கண்டென்ட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க இல்லையா, யூடியூப் சேனல் அவங்க சொந்தமாக ஹோஸ்டிங் வாங்கியா பண்ணுறாங்க. youtube.com ஃப்ரீ ஹோஸ்டிங் பண்ணுறாங்க, facebook.com ஃப்ரீ ஹோஸ்டிங் பண்ணுறாங்க, அதே மாதிரி blogger.com நான் பண்ணுறேன் என்னோட ஓன் பிராண்ட். ஸோ இது பண்ணால இருக்கக்கூடிய டெக்னாலஜி பர்பஸ் இதுதான். ஓகேங்களா?